அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேலை செய்கிற இடத்துல ஹெச்ஆர், இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லோரும் ஐடி கம்பெனி அந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறதால ஹெச்ஆர் அவங்க இல்லைன்னா வந்து மேனேஜர் அவங்களோட கோபத்தை தணிக்க, அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்க குரானில் ஒரு ஆயத்துக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். டெலிகிராம் சேனலில் சூராக்கள் துவாக்கள் மனநன்மை செய்ய ஆர்வமாக இருக்கிறவங்க அவளாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான், முற்றிலும் ஃப்ரீ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அழுது பில்லாஹி மினஷை தோன ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். மேலதிகாரியோட கடுமையான கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெற குரானோட இந்த ஆயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஓதி காட்டுறேன் பாருங்க, ஸ்லோவா ஃபஸ்ட்டு. கம் ஆத்தை நாகும் மின் ஆயத்திம் பையினா, பையினத்தின் ஓத தேவையில்ல, ஓதுறவங்க ஓதலாம், பையினான்னு நிறுத்திடலாம். வாமை யுபத்தில் ஞாமத்தல்லாஹி மிம்பாதி மாஜா அத்ஹு ஃபைன்னல்லாஹ ஷதீதுல் யகாப். இப்போ ஃபாஸ்ட்டாக ஓதுறேன், ஸ்லோ ஓதுற ஓதி காட்டியிருக்கேன், இப்போ ஃபாஸ்ட்டாக ஓதலாம். கம் ஆத்தைனாஹும் மின் ஆயத்திம் பையினா வமை யுபத்தில் ஞாமத்தல்லாஹி மிம்பாதி மாஜா அத் ஃபைன்னல்லாஹ ஷதீதுல் யகாப். உங்களுக்கு ஓத வரல அப்படின்னா வந்து பின்னாடி தமிழும் வரும், அதை பார்த்து ஓதுங்க. இல்லைன்னா நான் ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் ஓதுனதே நிறுத்தி பார்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓதுங்க. ஓத தெரியாதவங்க, ஓத தெரிஞ்சவங்க அப்படியே ஓதலாம். இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாம். இங்கே மேலே இருக்கு பாருங்க, நான் சொன்ன அந்த ஆயத்துக்கு மாத்தேனாகும் தமிழில் ஓதணும்னு நினைக்கிறவங்க தமிழ் ஓதலாம். இதோட பொருள் என்னென்னா, இது வந்து அத்தியாயம் ரெண்டு அப்படின்னு பக்காரா சூறாவில் 211வது வசனமாக இது இருக்குது. இதோட பொருள் என்னென்னா, எவ்வளவு தெளிவான அத்தாட்சிகள் வந்து அல்லா தாலா நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம எவ்வளோ நம்ம பார்க்குறோம். ரெண்டு நதியும் சேர்கிற இடத்துல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், ரெண்டு கடலும் சேர்கிற இடத்துல வந்து எப்படி நம்ம அதை காட்டியிருக்காங்க, நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்கோம். அந்த அத்தாட்சியெல்லாம் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அதை வந்து பொய்யாக்குறவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது. வேதனை தர்றதில் அல்லாஹ் தாலா தான் மிகவும் கடுமையானவன். அவன் வந்து நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், எவ்வளோக்கு எவ்வளோ ரஹீமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேதனை தர்றதுலேயும் கடுமையானவன். நாம் அவனை பொருந்தி கொள்கிற விதத்தில் தான் அவன் வந்து நம்மளை பொருந்தி கொள்வான். நாம் வந்து இஹ்லாஸோட இஹ்லாஸ் நீயத்தோடு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு நம்ம அவனை நல்ல விதமாக பொருந்திட்டோன்னா அவனும் நம்ம நல்ல விதமாக பொருந்துப்பான். 70 தாயை விட ரொம்ப அதிகமான இலகுன மனம் படைத்தவனாவோ அதே அளவுக்கு கோபம் படைத்தவனும் கூட. இதுதான் வந்து இதற்கான பொருள் சூரா பக்கராவில் இருக்குது. நீங்கள் வந்து வேறு ஒரு ஒருத்தங்க எழுதுகிற அரபி மீனிங்க்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி விளக்கங்கள் வரலாம். நீங்கள் வந்து குரானில் வேறு ஒருத்தங்க வேறு எடிஷன் வேறு பப்ளிஷர் போட்ட குரானில் அது வந்து கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தாலும் எழுதியிருக்கலாம். நான் படித்த குரானில் நான் இப்படி தான் இருந்துச்சு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லைப்பா. அரபில் இருக்கிறது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு ஒருத்தங்க வந்து கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி எழுதுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது இதுலேருந்து இது ரெண்டு வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம். இந்த ஆயத்துக்கான பொருள் வந்து இதுதான், எவ்வளவோ தெளிவான அத்தாட்சிகள் வந்து எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். அது வந்து வந்ததுக்கப்புறமா, நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா அதை வந்து அந்த அத்தாட்சிகளை வந்து மாற்றி விடுவாராகில் வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இதற்கான அர்த்தம் வருது. இதோட பலன் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, மேலதிகாரியோட கடுமையான கோபத்தை, மேலதிகாரி வந்து உங்கள் மேலே கடுமையான கோபத்திலோ வெறுப்புலையோ இருக்காங்கன்னா, இந்த வசனத்தை 3 தடவை உங்கள் மேலே ஓதி ஊதிட்டு அந்த அதிகாரி முன்னால் போனீங்க. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க, உங்கள் பாஸை மீட் பண்ண போகிறீங்க, ஹெச்ஆர் மேனேஜர் யாரையாவது மீட் பண்ண போகிறீங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தை வந்து 3 times 3 தடவை ஓதி உங்கள் மேலே ஊதிட்டு அதுக்கப்புறம் போய் நின்னிங்கன்னா எல்லா நாடுனா அந்த அதிகாரி வெறுப்பும் கோபமும் இல்லாமல் உங்களை அன்பு பாராட்ட ஆரம்பித்து விடுவார். எல்லா ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் எல்லா நாடுனா தான் நடக்கும், இன்ஷால்லாம் நடக்கும். உங்கள் பாஸ் உங்களை பாராட்ட ஸ்டார்ட் பண்ணுவார். யூஸ் பண்ணி பாருங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி வைங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், அல்லாஹ் நமக்கான கூலி தருவான். ஜஸாக அல்லாஹு ஹைரா.